ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வயிற்று நல்ல பாகம். நம்ம இன்றைக்கி மஷ்ரூம் பெப்பர் மசாலா எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். முதல்ல ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பட்டை, ஏலக்காய், 2 லவங்கம் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு கொஞ்சமாக லைட் ப்ரௌனாக வதங்கணும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை சேர்த்துக்கோங்க. மஷ்ரூமை கொஞ்சமாக வெந்நீரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து வெறும் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இதை செஞ்சிடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்தட்டோன்னு கடைசியாக நான் மிளகு, ஜீரகம், சோம்பு இது மூணுத்தையும் வெறும் வானலில் வறுத்துட்டு கொஞ்சம் கோர்ஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். வெறும் மிளகு மட்டும் போட்டு செய்யாமல் மிளகு, ஜீரகம், சோம்பு இது நல்லாவே வெறும் வானலில் வறுத்துட்டு பொடி பண்ணி இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. மொத்தமே ஒரு 5 மினிட்ஸ் தாங்க ஆச்சு இது எனக்கு செய்கிறதுக்கு. பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சூப்பரான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரைஸோட சப்பாத்தியோட ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு